Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் பவுடர் வீட்லேயே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி காலை நேரத்தில் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நீங்கள் இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்கை குடிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதிகமான சத்துக்களும் கிடைக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருட்களுமே ப்ரோட்டீன் ரிச்சான பொருட்கள். கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்குவோம், ஆனால் வீட்டில் சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், நம்மளுக்கு லாபம்தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து நான் சொல்கிறது போல் அப்படியே அளந்து சேர்த்துக்கோங்க. இது கூட அரைக்கப் அளவு வால்நட் சேர்த்துக்கோங்க, கூடவே அரைக்கப் அளவு பிஸ்தா. இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 4 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டில் கொட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை சேர்த்துக்கோங்க, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு சூரியகாந்தி விதையும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருட்களுமே உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆன்லைன் லிங்க்ஸ் தரேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பையில் கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு வந்து படப்படான்னு பொரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வருது. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. அதே கடாயில் அரைக்கப் அளவுக்கு ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும், ஓட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், ஓட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்கக்கூடாது, பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான் அதிகமாக சேர்த்துருக்கோம், அதனால் அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பல்ஸ் மோடில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டே இருக்கணும். அரைக்கணும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும், அரைக்கணும், ஆஃப் பண்ணணும், இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட பால் பவுடர் வந்து சேர்க்கணும். பாருங்கள் இந்த அளவு டெக்ஸ்சரில் இருக்குது. இதை நம்ம நல்லா ஜலிச்சு எடுப்போம். அதுக்கு முன்னாடி பால் பவுடர் சேர்த்து அரைச்சிட்டு ஜலிச்சிக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக ஜலிச்சுக்கோங்க. இது எதுக்காக நம்ம ஜலிச்சு எடுக்கிறோன்னா, அப்போ தான் நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து கலந்து வரும். அப்படி இல்லைன்னா கப்பி கப்பியாக அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கப்பி இருக்குது. இதை மறுபடிக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மறுபடிக்கும் ஜலிச்சுட்டு இது கூட நீங்கள் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட ப்ரோட்டீன் பவுடர் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணலை, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரோட்டீன் பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடர் ஒரு கிளாஸில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா இனிப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காய்ச்சின பால் வந்து சூடாக இருக்கும்போதே அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இது நம்ம வீட்டிலே பண்ணதுனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக தைரியமாக கொடுக்கலாம். நான் சொன்னது போல் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வந்து காலையில் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்கை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே எப்படி ப்ரோட்டீன் பவுடர் தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.